ஆயுள். இந்த கதையில் ஓர் ஆண் பாத்திரம் உண்டு, பெண் பாத்திரமும் இருக்கின்றது. ஆனால் இது காதல் கதையல்ல, இன்னும் ஒரு பாத்திரமும் வரும், அதை பற்றிய கதை. ஏமாற வேண்டாம் என்பதற்காக முட்கூட்டியே செய்த எச்சரிக்கை இது. மே இளையான், ஆயுள் ஒரு நாள். பழ இளையான், ஆயுள் ஒரு மாதம். வண்ணத்து பூச்சி, ஆயுள் ஒன்றரை வருடம். தவளை, ஆயுள் இரண்டு வருடம். நாய், ஆயுள் பதினைந்து வருடம். சிங்கம், ஆயுள் முப்பது வருடம். ஒட்டைச்சிவிங்கி, ஆயுள் முப்பத்தாறு வருடம். மனிதன், ஆயுள் அறுபத்தி ஐந்து வருடம். கிளி, ஆயுள் எழுபது வருடம். கடல் ஆமை, ஆயுள் நூறு வருடம். அவனை யாத்திரிகன் என்று சொல்ல முடியாது. யாத்திரிகன் என்றால் அவனுடைய பயணத்திற்கு ஓர் இலக்கு இருக்கும். இது இலக்கில்லாத பயணம். அவன் தேசாந்திரி, தேசம் தேசமாக சுற்றி வருபவன். அவன் பயணங்களுக்கு ஓர் ஒழுங்குமுறை கிடையாது, நியமம் இல்லை. அவன் சந்தோஷம் அதில்தான் இருந்தது. காற்றிலே எத்தப்படும் கடதாசி போல கால்கள் போன போக்கில் அவன் பயணம் நிர்ணயமானது. அவன் ஒரு வீதி மனிதன். நடத்தல் அவனுக்கு விருப்பமானது. நடந்து கொண்டே இருப்பான். தூரம் என்பது ஒரு பொருட்டில்லை. நிற்கும் போதுதான் அவனுக்கு ஆயாசம் ஏற்படும். மறுபடியும் நடக்கத் தொடங்கிவிடுவான். அவனுடைய அம்மா சொல்லுவாள், ஒரு நாள் அவன் தள்ளுவண்டியில் இருந்து தானாகவே இறங்கிக் கொண்டானாம். அதை தள்ளியபடியே சிறிது தூரம் நடந்தான். அவளுக்கு ஆச்சரியம். கால்களை கண்டுபிடித்த அந்த கணத்துக்கு பிறகு அவன் தள்ளுவண்டியில் திரும்ப ஏறவே இல்லையாம். வாகனங்களில் ஆட்கள் பிரயாணம் செய்வது அவனுக்கு வியப்பளிக்கும். பள்ளிக்கூடத்திற்கு நடந்து போனான் வந்தான். விளையாட்டுகளில் கூட அவனுக்கு விருப்பம் இருந்ததில்லை. ஓடுவது கூட பிடிக்காது. அது கால்களை மறுதளிப்பது போல என்பான். கால்களை அழுத்தமாக பூமியில் பதித்து நடக்க வேண்டும் என்பதுதான் அவன் விருப்பம். அப்படித்தான் செய்தான். பள்ளிக்கூட ஆசிரியர் ஒரு நாள் கேட்டார், உனக்கு எதிர்காலத்தில் என்னவாக விருப்பம் என்று. நான் இறக்க விரும்புகின்றேன், இறந்து மறுபடியும் சிறந்தியாக பிறக்க வேண்டும் என்றான். ஆசிரியர் திகைத்து விட்டார். ஏனென்ற கேள்விக்கு அவன் இப்படி பதில் கூறினான், வனவிலங்குகளை எனக்கு பிடிக்கும். அவை சுதந்திரமாக நடந்து திரியும், இறை தேடும், இனப்பெருக்கம் செய்யும், தூங்கும், பயங்கொள்ளும். என்ன உவப்பான வாழ்க்கை! பறவைகளுடைய பரப்பு இன்னும் பெரியது, எல்லை கிடையாது. சிறகடித்து பறக்கும், பாடும், பல வர்ணங்களில் மயக்க வைக்கும். அவற்றுடைய சாகசத்தை பார்த்தபடியே இருக்கலாம். அவை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் சிலந்தி, அது வித்தியாசமானது. தன் வாய் நீரில் நூல் செய்து தொங்கும் ஒரே ஜீவன். அந்த நூலில் ஊஞ்சலாடியபடியே பொறுமையோடு காத்திருக்கும். அது உணவை தேடி போவதில்லை, உணவு அதை தேடி வரும். என்ன உன்னதமான வாழ்க்கை! அதுதான் எனக்கு மிக மிக பிடிக்கும். வாலிபனானதும் அவன் புறப்பட்டான். நாலு வருடங்களாக நடந்து கொண்டிருந்தான். கிரேக்கத்திலிருந்து வெளிக்கிடும் பொழுது மூன்று மொழிகள் அவனுக்கு தெரிந்திருந்தன. எகிப்து, பாரசீகம், ஆப்கானிஸ்தான் என்று பல தேசங்களை அவன் கடந்து விட்டான். இப்பொழுது பன்னிரண்டு மொழிகள் கைவந்தன. இனி எதிர்படும் மொழிகளை இன்னும் சுலபமாக அவன் கற்றுக்கொள்வான். அவன் கால்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும். இன்று இருக்கும் பூமியில் அவன் மறுநாள் இருக்கப் போவதில்லை. அவன் முதுகில் ஒரு மூட்டை இருந்தது. மிக அத்தியாவசியமான பொருட்கள் மட்டுமே அந்த பொதியில் இருந்தன. கம்பளி போர்வை, அங்கி, நித்திரைப்பை, சமையல் சாமான்கள் என்று ஒரு பிளாஸ்டிக் குடுவையில் தண்ணீர் பிடித்து வைத்திருந்தான். அந்த மூட்டையில் அது தொங்கிக் கொண்டு ஆடியது. சூரிய ஒளிபடும் போது அது பளிச்சு பளிச்சென்று அடித்தது. இந்துகுஷ் மலை சிகரங்களை அணைத்தபடி கிடக்கும் ரம்பூர் பள்ளத்தாக்கை பற்றி அவன் நிறையவே கேள்விப்பட்டிருக்கின்றான். அநாதி காலமாக இங்கே பழங்குடியினர் அந்நிய குறுக்கீடுகள் இல்லாமல் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். அலெக்சாந்தர் படையெடுத்து வந்தபோது இந்த பள்ளத்தாக்கை பார்த்து பிரமித்து நின்றானாம். அவனுடைய படைவீரர்களில் சிலர் திரும்ப மறுத்து இங்கேயே தங்கிவிட்டதாகவும் கதைகள் இருந்தன. பன்னிரண்டாயிரம் அடி உயரத்தில் அது ஒரு தொட்டில் போல மிதந்து கொண்டிருந்தது. மலைச்சியரங்களில் வெண்ணிற மேகங்கள் அலையலையாய்ப்பட்டிருந்தன. பெரும் இறைச்சலுக்கிடையில் தோன்றும் மோனம் போல இடக்கிடை பச்சை பிரதேசம் காணப்பட்டது. பனிக்காலம் வரும் முன் இந்த பசும்புற்கள் தங்கள் கடைசி முகத்தை காட்டிக் கொண்டிருந்தன. இந்த சூழ்நிலையின் எழில் அவன் மனதை சொக்க வைத்தது. மதங்கள் பிறக்க முந்தியொரு காலம் ஆதி மனிதன் இயற்கையுடன் ஒன்றி வாழ்ந்து கொண்டிருந்தான்.
விலங்குகள் சில வீட்டு மிருகங்கள் ஆகின. பூமி அணைத்தது, ஆகாயம் காத்தது, நதி ஓடியது, பனி பெய்தது, காற்று வீசியது, ஊழி முதலாக வரும் இந்த நியதியில் ஒரு மாற்றமும் இல்லை. இந்த மலைவாசிகள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பனிதான் நிரந்தரமானது. தண்ணீர் பனியின் மாறுவேடம்தான். சிலு சிலுவென்று தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. பனி உருகி வழிந்த நீர். அவன் குனிந்து அந்த பிளாஸ்டிக் குடுவையில் அதை நிரப்பினான். திவலைகள் சிதறின. சூரிய ஒளியில் அவை தகதகவென்று பிரகாசித்தன. வாயிலே ஊற்றிய போது குளிர்ந்து அவன் களைப்பை அது நீக்கியது. இளம்பெண்கள் சிலர் சிரித்தபடி ஒருவரையொருவர் இடித்துக்கொண்டும் கைகளை பின்னிக்கொண்டும் வந்தார்கள். இவன் செய்த காரியத்தை வியப்புடன் நோக்கினர். அந்நியர்கள் அங்கே வருவதில்லை. ஆனபடியினால் அந்நியர்களை பற்றிய பயமும் அவர்களுக்கில்லை. அவனுடைய கண்களும் உடையும் கேசமும் அவர்களுக்கு புதினமாக இருந்தது. ஆனால் அவன் செய்த காரியம்தான் இன்னும் வினோதமாகப்பட்டது. அவன் கையிலே வைத்திருந்த பிளாஸ்டிக் குடுவையை கண்கொட்டாமல் பார்த்தார்கள். அவர்கள் அதை முன்பின் பார்த்ததில்லை. சுரைக் குடுவையை பார்த்திருக்கின்றார்கள், தோல்பையை பார்த்திருக்கின்றார்கள். ஆனால் இப்படியோர் அதிசயத்தை அவர்கள் கண்டதில்லை. தண்ணீர் மொள்ளும் போது உள்ளே அது தண்ணீரை காட்டியது. சூரியொளியில் நீர் தழும்பும் போது ஜாலம் செய்தது. அவர்கள் கை நீட்டி யாடை செய்து அந்த குடுவையை யாசித்தார்கள். அவன் நீட்டினான். ஒருவர் மாறி ஒருவர் தண்ணீரை பருகினார்கள். பருகிவிட்டு குடுவையை பார்த்தார்கள். அங்கே நீர் குறைந்திருந்தது. கலகலவென்று சிரித்தபடியே குடுவையை திருப்பிக் கொடுத்துவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அதில் ஒருத்தி சாத்தியமில்லாத முகத்தை கொண்டிருந்தாள். மலைப்பனி போன்ற உடம்பு, மேடிட்ட மேலுதடுகள், பிராயம் 14 கூட இருக்காது. மைபூசாத கண்களால் உதாசீனமான பார்வை பார்த்தாள். உலகத்திலேயே அற்பமான உடைமைகள் கொண்ட இந்த ஆதிவாசி பெண் இவன் பார்வையை அலட்சியப்படுத்திவிட்டு தன்பாட்டுக்கு போய்கொண்டிருந்தாள். என்ன விசித்திரம்! இவன் மனது அவன் பின்னால் சென்றது. இங்கே காதல் தொடங்கிவிட்டது என்று நீங்கள் நினைக்கலாம். இதிலே காதல் வளராது, ஏமாற்றம்தான் வளரும். இது இரண்டாவது எச்சரிக்கை. இனியும் தொடர வேண்டிய அவசியமில்லை. தன் வழக்கத்துக்கு விரோதமாக அவன் அந்த கிராமத்தில் தங்கிவிட்டான். அசாதாரணமான பனிச்சிகரங்களின் வனப்பும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஒருவித மாற்றமும் இல்லாமல் இயற்கையுடன் ஒன்றி வாழும் அந்த பழங்குடியினரிடம் ஏற்பட்ட லயிப்பும் தான் முக்கிய காரணம். ஹொன்சா கூல் இன்னும் ஒரு காரணம். அதுதான் அவளுடைய பேர். ஆண்கள் ஆட்டு மந்தைகளை பார்த்தார்கள். பெண்கள் வயலில் வேலை செய்தார்கள். தேனடைகளில் தேன் எடுத்தார்கள். அவர்கள் ஆசை அடங்கியவை, தேவை கருதியவை, தேவைகள் சுருங்கியவை. ஆனால் கேளிக்கைகளுக்கு மாத்திரம் குறைவில்லை. விழா காலங்களில் ஆட்டமும் பாட்டமுமாக சிறுபிள்ளைகளின் உற்சாகத்தோடு கலந்து கொண்டார்கள். வேகமும் யந்திர வாழ்க்கையும் அவனுக்கு பிடிக்காது. இந்த மலைவாசிகள் இயற்கையை பலவந்தம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இங்கே சத்தருக்கள் இல்லை, ஆகவே சமரும் இல்லை. ஆலைகள் இல்லை, அதனால் ஆற்றில் கழிவுகள் இல்லை. ஆகாயத்தை மறைக்கும் நச்சுப்புகையும் இல்லை. உண்மையான பூமியின் மனம் இங்கே அவனுக்கு கிடைத்தது. எல்லாமே மண்ணில் மறைந்தது, துளிர்த்தது, கிளைவிட்டது, மீண்டும் மறைந்தது. இறந்தவர்களை கூட இங்கே எரிப்பதில்லை, புதைப்பதும் இல்லை. சின்ன மரப்பெட்டிகளில் வைத்து மரணப்பிடத்தில் ஏற்றிவிடுவார்கள். அது அப்படியே மழையில் நனைந்து வெயிலில் உலர்ந்து இயற்கையாகி காற்றில் கலந்துவிடும். அதுவும் அவனுக்கு பிடித்திருந்தது. இலையுதிர் காலத்தின் ஆரம்பத்தில் மெல்லிய குளிர் பரவியிருந்த ஒரு நாள் உச்சோ விழாவின் மும்முரத்தில் அவன் மறுபடியும் அவளை கண்டான். மலையிலிருந்து இளையர்கள் ஆட்டுப்பால் வெண்ணைக்கட்டிகளை கூடை கூடையாக சுமந்து வந்து மரக்குதிரை மேடையில் அர்ப்பணம் செய்தார்கள். சிலர் நாணல் குழல் வாத்தியத்திற்கு நாட்டியமாடினார்கள். ஆண்களின் இந்த ஆட்டத்தில் கலக்காமல் பெண்கள் கூட்டம் சற்று தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது. கருப்பு தேவதை போல அவள் இருந்தாள். ஆட்டு மயிரில் செய்த கருப்பு கம்பளியுடையால் கூட அவள் அழகை மறைக்க முடியவில்லை. தலைமுடியில் கிரீடம் போல பல வண்ண இறகுகளை செருகியிருந்தாள். கருகுமணியும் செம்மணியுமாக பல மாலைகள் அவள் கழுத்தை சுட்டியிருந்தன. உதடுகள் கருவமாக இருந்தன. கால்களை சாய வைத்து உயரம் குறைந்த தோழியின் தோள்பட்டையில் தன் முகவாயை வைத்து உடல் பாரத்தை சமன் செய்து நின்றாள். சித்திரம் போல் அசையாது அப்படியே கணநேரம் நின்றாள். அவளை பார்க்கும் தோறும் அவளுடன் எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்ற ஆர்வம் அவனுள் அதிகரித்தது.
அவனுக்கு தெரிந்த சொற்ப காலாசுமுன் பாஷை போதுமானது என்று அவனுக்கு பட்டது. தருணம் பார்த்திருந்தான். பாஷாலி என்பது மாதவிலக்கு குடிசை. அது ஆற்றின் ஓரத்தில் கிராமத்தை விட்டு தள்ளியிருந்தது. ஆண்கள் அணுக முடியாத இடம். 3 நாட்கள் காத்திருந்தான். ஒரு நாள் அதிகாலையில் மரப்பாவைகளை அணைத்தபடி அவள் பாஷாலியில் இருந்து வெளியே வந்தபோது இவன் திடுமென எதிர்கொண்டான். முடிவு பெறாத நித்திரைகள் அவள் கண் மடல்களை அழுத்தின. அவள் ஆச்சரியம் காட்டவில்லை. மாறாக இவன்தான் அவளுக்கும் சேர்த்து ஆச்சரியப்பட வேண்டியிருந்தது. சில வினாடிகள் நகர்ந்தன. நிசப்தம் அங்கே கடுமையாகியது. மனதுக்குள் ஒவ்வொரு வார்த்தையாக பொறுக்கி அடுக்கினான். சிந்தனை நேராக சிறிது நேரம் சென்றது. பனிப்பெண்ணே, நான் உன்னை மணக்க ஆசை கொண்டிருக்கின்றேன், உன் வார்த்தையை சொல்வா என்றான். போய்விடு, உன் அம்மாவிடம் போ என்றாள். இவன் திடுக்கிட்டு விட்டான். அவள் சொன்ன வார்த்தைகளை இன்னும் ஒரு முறை அடுக்கி பார்த்தான். அப்படித்தான் வந்தது. அவள் பேசிய சொற்கள் இவனுடைய மொழிப்பயிற்சிக்குள் அடங்கித்தான் இருந்தன. கலாஷ் பெண்கள் வசவு மொழியில் வல்லவர்கள் என்பதும் சடுதியில் ஞாபகத்துக்கு வந்தது. அவள் இன்னொரு விசை தன்னை வசையமாட்டாளா என்று ஆசைப்பட்டான். தயங்காமல் 2வது முயற்சியில் இறங்கினான். மலைவாசியே, நான் அந்நியன் என்று யோசிக்காதே, நான் உன்னை நேசமாக காப்பாற்றுவேன். அவள் அப்போது ஒரு காரியம் செய்தாள். அவனை வயிற்றிலிருந்து கால் பாதம் வரை உன்னிப்பாக நோக்கினாள். அவள் பார்வையே அவனுக்கு கூச்சம் தந்தது. உன் கால்கள் இறுக்கமாகத்தான் இருக்கின்றன, உன் கைகளை கீழே விட்டு சொரிந்து கொள் என்றாள். இம்முறை அவனுக்கு தன் மொழி ஞானத்தில் சந்தேகம் ஏற்படவில்லை. அடுத்து என்ன செய்யலாம் என்று அவன் தீர்மானிப்பதற்குள் அவள் அவசரமில்லாத நடையில் அவனை தாண்டி போனாள். சூட்டோடு சூடாக அவளுடைய தகப்பனாரிடம் போவதற்கு முடிவு செய்தான். தெம்பு முறிந்து போன கிழவரவர் 2 நாடியுடனும் 1 முற்றுப்புறாத தாடியுடனும் இருந்தார். அவரிடம் தன் விருத்தாந்தத்தை கூறி சம்மதம் கேட்டான். அவர் யோசனைகளுக்கு அப்பாற்பட்டு காணப்பட்டார். சீரில்லாத பற்களை காட்டி தன் இசைவை தெரிவித்தார். ஆனால் அதிலும் ஒரு சிக்கல் இருந்தது. அவர்கள் வழக்கப்படி இந்த ஏற்பாட்டுக்கு ஹொன்சா கூலும் சம்மதிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அவன் கால்கள் மறுபடியும் பரபரத்தன. மழைக்காலம் விரைவில் வரப்போகும் அறிகுறிகள் தெரிந்தன. தேசாந்திரிக்கு எதிரி மழை. குளிர்காலத்துக்கு வேண்டிய கம்பளி உடைகள் அவனிடத்தில் இருந்தன. வெயில் காலத்துக்கு வெறும் உடம்பும் மரநிழலும் போதுமானது. ஆனால் மழைக்காலம் வந்துவிட்டால் தேசாந்திரி சஞ்சரிப்பது கஷ்டமாகிவிடும். பெரிய மழைத்துளி ஒன்று மேகத்திலிருந்து பிரிந்து புவியீர்ப்பில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து கீழே நோக்கி வந்தது. இவன் புஜத்தில் விழுந்தது. பரபரப்பானான். கலாஷ் பெண்கள் மனம் முடித்தாலும் பள்ளத்தாக்கை விட்டு வெளியே வரமாட்டார்கள் என்று அவள் தகப்பனார் கூறியிருந்தார். அவன் மனம் ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் தத்தளித்தது. புறப்படும் முன் மறுபடியும் அவளை ஒரு முன்மதிய நேரத்தில் சந்தித்தான். அவன் மூச்சு காற்றுப்படும் தூரத்தில் அவள் நின்றாள். அவள் கண் ரப்பை மயிர்களை கூட இவன் எண்ணக்கூடியதாக இருந்தது. வந்த நாளிலிருந்து சேர்த்து வைத்த ஒரு புன்னகையை வெளியே விட்டான். அவனுடைய பிளாஸ்டிக் குடுவையில் நீர் நிரம்பியிருந்தது. அதை அவளிடம் நீட்டினான். மறுப்பு பேசாமல் அவள் அதை ஆசையுடன் வாங்கி அருந்தினாள். குழந்தை பால் குடிப்பது போல கண்மூடி அதை சுவைத்து சுவைத்து குடித்தாள். அந்த குவளையின் பளபளப்பிலும் நேர்த்தியிலும் மனதை பறிகொடுத்தாள். மலைமங்கையே, இதை நீயே வைத்துக்கொள். என் ஞாபகமாக நான் போகின்றேன். திரும்பி வரும்போது உன்னை மணப்பேன். ஆனால் இங்கேயே உன்னோடு தங்கிவிடுவேன் என்றான். அப்போது வசவில்லாத ஒரு வாய்மொழி முதல் முறையாக அவளிடமிருந்து வெளியே வந்தது. நிச்சயமாக என்றாள் அவள். நிச்சயம், திறமான நிச்சயம், திறமான நிச்சயம். அவன் மூட்டையை காவிக்கொண்டு திரும்பி போகும்போது கால்களை நிலத்திலே பதித்து வைத்தான். ஆனால் அவை பதியவில்லை. தன்னையே கேட்டுக்கொண்டான். இவளென்ன பதில் சொன்னாளா அல்லது கேள்வி கேட்டாளா? திறமான நிச்சயம் என்று சொல்லுகிறாளே. அவன் தனக்குள்ளே இன்னும் ஒரு முறை சிரித்து கொண்டான். முன்பே சொன்னேன், நீங்கள் நம்பவில்லை. இது காதல் அல்ல. இவ்வளவு தூரம் வந்துவிட்டீர்கள். மேலும் வருவதற்கு பிரியமில்லாவிட்டால் இங்கேயே இறங்கிக் கொள்ளலாம். ஹொன்சா கோல் அந்த குடுவையை மாடாவில் வைத்தாள். அதையே பார்த்து கொண்டிருந்தாள். காற்றைப் போல திசையில்லாமல் சுற்றி கொண்டிருக்கும் அவன் வருவான் என்ற நம்பிக்கை அவளுக்கு குறைந்து கொண்டு வந்தது. நிச்சயம் வருவேன் என்று கூறியவன் 2 உச்சோ விழாக்கள் கண்டும் திரும்பவில்லை. இதற்கிடையில் ஹொன்சா கூலை மணக்க பல மலை மேய்ப்பர்கள் ஆர்வம் காட்டினார்கள்.
அவர்கள் வழக்கப்படி ஹொன்சாக்கூர் அதில் ஒருவனை தெரிவு செய்ய வேண்டும். அப்படியே தாழ்ந்த கண்களும் தகுதியில் குறைந்த மீசையும் கொண்ட ஒருவனை அவன் மணந்து கொண்டாள். அந்த மனம் ஒரு 6 மாத காலமே நீடித்தது. ஒரு பனிக்காலத்தின் ஆரம்பத்தில் தன் மனத்தை முறித்து கொண்டு தனி குடிசை ஒன்றுக்கு வந்து சேர்ந்தாள் ஹொன்சாக்கூல். காலம் கரைந்தது. ஆறுகள் கடினமாகின, ஓடின, மறுபடியும் உறைந்தன. ஒரு நாள் அவளுடைய தகப்பனார் இறந்தார். அவருடைய சடலம் மரணபீடம் ஏறியது. இன்னும் 10 வருடங்கள் பறந்தன. ஒரு காலத்தில் அவளை மனம் முடித்து சொற்ப சுகம் தந்த கணவனும் இறந்து போனான். அவனுடைய சடலமும் மரணபீடம் ஏறியது. அவள் காத்திருந்தாள். கருப்பு கம்பளி உடை நைந்து தொங்க கல்லும் மண்ணும் மரச்சுள்ளிகளும் சேர்ந்து கட்டிய அந்த இருண்ட குடிசையில் கிடந்தாள். அவன் விட்டு சென்ற அந்த குடுவை அந்த மாடத்தில் வைத்த இடத்திலேயே பல வருடங்களாகியும் அசையாமல் அப்படியே கிடந்தது. இன்னும் பல மரணிப்புகள் நிகழ்ந்தன. தட்சிணாயத்தில் ஒரு சில நாட்கள் சூரியனுடைய முதல் வெளிச்சம் கல்நீக்கல் வழியாக வந்து சரி கணக்காக அந்த குடுவையின் மீது விழும். அந்த ஒளியில் அது பிரகாசிக்கும். மறுபடியும் உத்தராயணத்தில் ஒரு சில நாட்கள் சூரியனுடைய ஒளி தெரிக்கும். அவள் அப்போதுகளில் அவனை நினைத்துக் கொள்வாள். ஒரு நாள் அவளும் இறந்து போனாள். 100 வருடங்கள் கழிந்தன. உலகத்து ஜீவராசிகள் அத்தனையும் மடிந்து மண்ணோடு மண்ணாகி மறைந்து போயின. அவற்றின் இடத்தை முற்றிலும் புது ஜீவராசிகள் நிரப்பின. மரண பீடத்தில் கிடந்த பிணங்களெல்லாம் எலும்பும் ஓடுமாக மாறின. மழையிலே நனைந்து காற்றிலே காய்ந்து எத்துண்டு மறைந்தன. ஹொன்சாக்கூலின் குடிசையும் சிதிலமானது. தட்சிணாயத்திலும் உத்தராயணத்திலும் ஓரிரு நாட்கள் ஒளிபட்டு வாழ்ந்த அந்த குடுவையும் இல்லை. அதுவும் எங்கோ மண்ணில் புதைந்துவிட்டது. அதனுடைய ஆயுள் 400 வருடம். ஒரு 100 வருடம்தான் இப்பொழுது கழிந்திருந்தது. ஹொன்சாக்கூலின் காத்திருப்புக்கு சாட்சியாக இருந்த அந்த பாத்திரம் மட்டும் அந்த சூழலில் இன்னும் அழியாமல் கிடந்தது. அது மண்ணோடு மண்ணாகி முற்றிலும் அழிந்து போவதற்கு இன்னும் 300 ஆண்டுகள் இருந்தன. அது மாத்திரம் நிச்சயம், திறமான நிச்சயம்.